வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். இந்த கட்டலமலை படத்துடைய கதை போக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது எந்த வித வேலை வெட்டியுமே இல்லாமல் சுத்துற ஹீரோ பிளஸ் அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்து எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. அப்படி கிடைச்சோன்னா நமக்கே ஒரு சந்தோஷம் வருது, அதாவது ஆடியன்ஸ்க்கே ஒரு சந்தோஷம் வருது. அப்பா இவங்க லைஃப் வந்து இவ்வளோ நாளாக வெட்டியாக போச்சு, இனிமேல் நல்லா போக போகுது, நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கு ஒரு கிராண்டாக ஒரு பாட்டும் வருது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து அவங்க செலவு பண்ணுறதுக்குள்ளே கதையோட போக்கு மாறிடுது. அது ஏதோ படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. இந்த படத்தில் நாய்க்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு டக்லஸ்னு வேறு பேர் வச்சுருக்காங்க. அதுதான் கதையோடைய டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒரு லவ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாகோடைய, அதாவது இந்த ரெண்டு நாய்களும் பேசிக்குது, அவங்களுக்குள்ள லவ் டயலாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எமோஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்குமோ அதை கூட கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர் ஸ்ரீபாலாஜி. இன்னுமே அவங்கள கதைக்குள்ளே இன்வால்வ் பண்ணியிருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமோன்னு தோணுது. முந்தையெல்லாம் சென்னைக்கு படம் எடுக்கிறதுக்காக வர இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு ஆஸ்கர் அவார்ட் படம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கனவோடு வருவாங்க. இப்போல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா, ஒரு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ஆஸ்கர் அவார்ட் வாங்குற மாதிரியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான எங்க காட்டில் மலை மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தியேட்டருக்கு போய் ஆடியன்ஸ் ஆதரவு கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய ஸ்ரீபாலாஜி மாதிரியான நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் இல்லை. மொத்தத்தில் எங்க காட்டில் மலை ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் படம் நல்லாவே வந்திருக்கும். இது போக இந்த படத்துடைய ஹைப் வெர்சஸ் ரியாலிட்டிக்கு இப்போ வருவோம். இந்த படத்துடைய ஹைப், அதாவது 2016 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம், நிறைய காரணங்களால் தள்ளி போட்டு 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களுடைய ப்ரொமோஷனில் நிறைய சேஞ்சஸ் ஆகுது. ட்ரெய்லர்லேயே வந்து அப்போ ஒரு ட்ரெய்லர், அதுக்கப்புறம் ட்ரெய்லர் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே இருந்தாங்க. அது போக இவங்களுடைய டீம் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினாக ஹைலைட் பண்ணது பார்த்தீங்கன்னா டாக் போர்ஷனை தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேப்பர் நியூஸ் பேப்பர் இன்டர்வியூ ஆகட்டும், இல்லை ஆன்லைன் சோஷியல் மீடியா இன்டர்வியூ ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து இந்த டாக் போர்ஷனை பயங்கரமாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் அந்த டாக் போர்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரியாலிட்டியில் அவங்க எந்த அளவுக்கு அதை ஹைப் பண்ணாங்களோ அந்த அளவுக்கான ஒரு பேங்க் வந்து அந்த டாக் போர்ஷனில் இல்லையோன்னு தோணுது. இன்னும் அவங்க அந்த டாகுக்கான காமெடி போர்ஷனை இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தா நிஜமாவே அவங்க எப்படி ஹைப் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். மேலும் இந்த மாதிரியான சினிமா தகவல்களுக்கு தொடர்ந்து லைவ் ஆன் ஹெவனை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.